கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்து வந்த நீலகிரி மாவட்ட நீதிபதி சஞ்சய் பாபா தேனி மாவட்ட முதன்மை நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கொடநாடு பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இது தொடர்பான வழக்கு விசாரணை உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து வந்த மாவட்ட நீதிபதி வடமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக சஞ்சய் பாபா நியமிக்கப்பட்டு ஒராண்டுக்கு மேலாக வழக்கை விசாரித்து வந்தார் இந்த நிலையில் சஞ்சய் பாபா தேனி மாவட்ட முதன்மை நீதிபதியாக மாற்றப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பணியாற்றும் ஐம்பத்தைந்து நீதிபதிகள் நேற்று பணியிட மாற்றம் செய்து வெளியான பட்டியலில் சஞ்சய் பாபாவின் பெயரும் இடம்பெற்றுள்ளது சஞ்சய் பாபாவிற்கு பதிலாக சென்னை தொழில்துறை தீர்ப்பாய நீதிபதி முருகன் புதிய நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நீதிபதி மாற்றத்தால் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பின்னடைவு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது